Taste the Daily. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் அம்மா ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட முத்தான திட்டங்களை நிறுத்தியதை கண்டித்தும் அதிமுக புரட்சித் தலைவி பேரவை சார்பில் மதுரையில் வரும் அக்டோபர் 9ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினின் திமுக அரசு பதவியேற்று இந்த 40 மாத காலத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து செயல்படாமல் மக்கள் மத்தியில் மாயத் தோற்றத்தை உருவாக்கி தனது குடும்ப நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருவதாக சாடியுள்ளார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் என்ற அளவில் 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று பொம்மை முதல்வர் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமென கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பயின்று தமிழக கல்லூரிகளில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள வங்கிக் கடன் பெற்ற தமிழக மாணவர்களின் கல்விக் கடனை அரசே ஏற்று திருப்பி செலுத்தும் என்ற ஸ்டாலினின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியுள்ள கழக பொதுச் செயலாளர் கடந்த 2011ஆம் ஆண்டு அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இருசக்கர வாகன மானியம் முதலான திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ரத்து செய்வதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கண்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் கிடைத்த வெளிநாட்டு தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி பேரவை சார்பில் வரும் அக்டோபர் 9ஆம் தேதி மதுரை பழங்கானத்தம் MGR திடலில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் தலைமையில் மாபெரும் உண்ணாவிரதம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் கழக புரட்சி தலைவி பேரவை மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, பகுதி அளவில் பணியாற்றி வரும் புரட்சி தலைவி பேரவை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறும், மக்கள் நலனை முன்வைத்து நடைபெறவுள்ள இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பொதுமக்களும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறும் கழக பொதுச் செயலாளர் அன்புடன் கேட்டுக் கொண்டுள்ளார்.